வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது இந்த 15 ஸ்டேஜ் 2 HP சப்ரசர் பம்போட இன்ஸ்டலேஷனை தான் நான் பார்க்க போகிறேங்க. அதாவது இந்த போர் மோட்டாரை நாம் பக்காவாக ரெடி பண்ணி அதை போரில் இறக்கி தண்ணி வெயிலில் வரவர்களையும் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோங்க. வேறே இந்த போரில் தான் நாம் இறக்க போகிறோங்க. இது வந்து ஒரு 300 அடி போர்வெல்ங்கிறது. இந்த போர்வெல்ல இருந்து நாம் ஒரு 270 அடிக்கு நாம் பைப்பை உள்ளே இறக்கி கைத்தையும் இறக்கி மோட்டர் இறக்கி ரெடி பண்ணி ஆன் பண்ணி கொடுக்க போகிறோங்க. இப்போ ஒன்றில் ஜஸ்ட்டு வாட்டர் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து போயிட்டுருங்க. இந்த மோட்டரை பொறுத்தவரை நாம் ஒரு சில பிராண்ட் மோட்டரில் பார்த்து சொன்னால் தண்ணி அவங்களே கூட ஊற்றி வந்துடும். நம்ம பிராண்ட் மோட்டரை பொறுத்தவரை தண்ணி நம்ம ஊற்றுறோங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷாக, அதாவது நல்ல சுத்தமான தண்ணி தான் இந்த மாதிரியான மோட்டாரில் நாம் பயன்படுத்துகிறோம். அதாவது ஜஸ்ட்டு கலப்பு கலந்து, அதாவது பிசுட்டக்க தண்ணி சரியில்லைன்னு சொன்னாக்க இந்த மோட்டரோட ஆயுளை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் எப்போது நாம் சுத்தமான தண்ணீரை பயன்படுத்துகிறோம். இதை ஜஸ்ட்டு அட்டக்க ஒன்று அந்த வலையை கழட்டிட்டு இதை மோட்டாரையும் பம்பையும் ஒன்றை நினச்சிட்டு வயரை கனெக்ட் பண்ண போகிறோம். எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக நீ பார்க்கலாம். அதாவது ஒரு போர் மோட்டரை இறக்குன்னு சொன்னாக்க அந்த மோட்டாரை எப்படிலாம் கனெக்ட் பண்ணி எப்படிலாம் கைத்தை கட்டி உள்ளே இறக்கி ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாங்க. 27 லென்த்து பைப்பானது நம்ம வாங்கிக்கோங்க. 27 லென்த்துனா 270 அடி போரோட ஆழம் 300 அடிங்க. அந்த 300 அடிக்கு பதிலாக நம்ம 270 அடிக்கு ஒரு நிப்பாட்டிடலாம். அப்படி முடிவு பண்ணி 270 ஃபீட்டுக்கு நாம் வந்து நடக்க இந்த பைப்பை வாங்கி வச்சுருக்கோங்க. இப்போது நம்ம டெக்னீஷியன் இதை ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடையில வலை இருக்கு பாருங்க, இந்த வலையை பயன்படுத்துறது நல்லதுங்க. ஏன்னா ஒருவேளை பெருவெட்டு மண் சொல்லுவாங்கள்ல, பெரிய சைஸ் மண், அந்த மண் மேலே ஏறாமல் தடுக்கிறதுக்கு இந்த வலை ரொம்ப முக்கியங்க. எப்போதும் இந்த வலை போட்டு அந்த வலையை வந்து டக்க நாம் ரெடி பண்ணிக்கிறது பெட்டராக இருக்குங்க. பழைய போர்வெல் சொன்னால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, புதுசாக போட்ட போர்வெல்னால் கன்ஃபார்மாக வலை கட்டணுங்க. இது உங்களுக்கு தெரியாதுல்ல, ஹோஸ் காலர் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஹோஸ் காரை வந்து நடக்க நாம் இதோட எண்டில், அதாவது 1.5 இன்ச் கொண்ட ஹோஸ் காருங்க. நம்ம டெக்னிக் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. வயர் குந்தின் கேபிளுங்க, 2.5 ஸ்கொயர் mm வயரானது பயன்படுத்தியிருக்கோங்க. ஏன் இந்த 2.5, அதாவது 1.5 கூட பயன்படுத்தலாம்னு ஒரு சில சொல்லுவாங்க. ஏன் 2.5 பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டாக்க, லென்த் ஆனது அதிகரிக்க ஒரு 100 அடிக்குள்ளே நீங்கள் மோட்டர் இறக்குறீங்க அப்படி சொன்னால் தாராளமாக 1.5 ஸ்கொயருமே பயன்படுத்த முடியுங்க. ஆனால் 100 அடிக்கு மேலே 200, 300 அப்படி போகும்போது நாம் இந்த வயரானது 2.5 பயன்படுத்த நல்லது. ஒன்றும் இல்லை, வயரை பொறுத்தவரை வயரோட திக்னஸ் அதிகரிக்க ரெசிஸ்டன்ஸ் ஆகுது குறையும், அப்போது கரண்ட் ஃப்ளோ ஆனது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க பாருங்க, இந்த மோட்டார் தான் வந்து நடக்க சம்புக்குள்ளே இறக்கக்கூடிய இறக்க போகிற மோட்டாருங்க. இங்கே 2 மோட்டர் இறக்க போகிறோம். ஒன்று இந்த ஃபுல் லென்த்து வயரை யூஸ் பண்ணி நம்ம உள்ளே இறக்கி ஒரு போர் மோட்டார், இன்னொன்று சம்பு மோட்டார். 2 மோட்டார் அது இறக்க போகிறோம். இந்த 2 மோட்டருக்கு அடுத்து ஒரு ட்ரைவர் பேனல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாட்டர் டேப் இருக்கு இல்லையா, அதை நம்ம எவ்வளோக்கு தெளிவாக யூஸ் பண்ணுறோமோ தண்ணி உள்ளே போகாமல் தடுக்கலாம். அதனால் நாளைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்லேருந்து இன்றைக்கே பாதுகாக்கிறதுக்கு இந்த வாட்டர் டேப்பானது தெளிவாக நம்ம பயன்படுத்துவோங்க. இப்போ நம்ம டெக்னீஷியன் வந்து போர்லேருந்து நடக்க வயரை கொண்டு போய் நடக்க பேரலுக்கு வண்டி கொண்டு வராங்க. நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு ஏதாவது வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு கூட கோயம்புத்தூர்லேருந்து
நம்மளோட இந்த கம்பெனி இருக்கு இல்லையா ஆகாஷ் இண்டஸ்ட்ரீஸ், அவங்களே எடுத்து தான் இந்த வீடியோ அவருக்கு அனுப்பியிருந்தாங்க. அதான் ஜஸ்ட்டு வாய்ஸ் டாப்பிங் தான் போட்டு ரெடி பண்ணி போடுறாங்க. ஏன்னா இதில் மூணு விஷயம், ஒன்று போர்வெல் பம்பானது பயன்படுத்துகிறோம், ஒன்று ரெண்டாவது வந்து சம்ப் மோட்டார் பயன்படுத்துகிறோம், ஒரு 1.5 HP சம்ப் மோட்டார், ஒரு 2 HP போர்வெல் பம்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரைவிங் பேனல். இந்த சம்பில் வந்து நடக்க தண்ணி அறுப்பி சம்பில் இருந்து மறுபடியும் ரீபம்ப் பண்ணி நடக்க மேலே உள்ள வாட்டர் டேங்க்கு அனுப்ப போகிறோம். அதுக்கான வேலை தான் நடந்துகிட்ருக்குங்க. இந்த கயிறானது எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா இந்த கயிறு ஒருவேளை மோட்டார் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுற காலம் பைப் இருக்கு இல்லையா அது ஃபெயரோ அல்லது ஓஸ் வந்து கட்டாகி போயிட்டாலோ இந்த கயிறானது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கயிறு கட்டியிருக்கிறதுனால நம்ம ஈஸியாக மோட்டரை லிஃப்ட் பண்ணி தூக்கம் நல்லாயிருக்கும். அதுதான் முக்கியம். இந்த பம்புக்கு மேலே பயன்படுத்திருக்காங்க பாருங்கள் அந்த காலர், அந்த காலர் வந்து நடக்க 1.5 காலராக பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா 270 வரையும் பம்ப் பண்ணணும் இல்லையா தண்ணி, அதனால் 1 இன்ச் பைப்பை தான் பயன்படுத்த போகிறோம். அதனால் 1.5 காரானது யூஸ் பண்ணிக்காங்க, 1.5 1 சைஸாக பயன்படுத்துகிறோம். இதை நம்ம சம்பு போட்டாருங்க 1.5 HP சண்டி இதுமாக அள்ளும். ஏன் டபுள் பம்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க போர்வெல்லேருந்து வரக்கூடிய தண்ணியானது சம்பை ரொப்பிட்டு சம்ப்லேருந்து நம்ம லிஃப்டிங் பண்ணி கொண்டு போகிறோம். இதில் இந்த ட்ரைனர் பேனல்னால் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்ம சம்ப் மோட்டருக்கு இல்லையா அது ஒருவேளை தண்ணியை ஃபுல்லாக இழுத்து தள்ளிட்டு ட்ரை ஆகி போடல, அதுக்காகவே அந்த ட்ரைனர் பேனானது பயன்படுத்துகிறோங்க. பைப்பை தூக்கிடலாமா, ஆசீர்வாத் பிராண்டு பைப்பு 15 kg காலம் பைப்பு சொல்லுவாங்க. ஒரு சைடு கேட்குறாங்க ஹோஸ் போடலாமா அல்லது வந்து நட்டக்க பைப் போடலாமான்னு ஒரு கொஸ்டின் வந்து நம்ம சேனலில் கேட்டே இருப்பாங்க. ஹோஸா பைப்பா அப்படின்னு கேட்டாக்க ரெண்டுமே பயன்படுத்த முடியுங்க, ரெண்டுமே நல்லா தாங்கிறேன் இருக்கும். உள்ள ஓசை பொறுத்தவரை உனக்கு நல்ல ஃப்ரீயான இடம் இருக்கும், உங்கள்கிட்ட இருக்குது நல்லா ஓசை சுற்றிட்டு போக முடியாது. இப்போ 300 அடினா 300 அடிக்கு ஓசை எடுத்து வெளில போடணும் இல்லையா, நம்ம வீட்டுக்கு உள்ளார போர் போட்டு வச்சுருப்போம் நம்மால். அப்போது அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி காலம் பைப்பு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோஸானது சுற்றி வைக்க முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிடும். அதனால் ஹோஸ் எங்கே பயன்படுத்துகிறான்னா நல்ல ஃப்ரீயான கேப் இருக்க இடம் நம்ம இழுத்து சுத்தப்படியும் அப்படின்னு சொன்னால் ஓஸ் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா காலம் பைப்பு தான் பெட்டராக இருக்கும். இந்த டேக் இருக்கு பாருங்க, முன்னெல்லாம் நாங்கள் டேப் ஒட்டுவோம், இன்சுலேஷன் டேப் இருக்கு இல்லையா அதை ஒட்டுவோம், அது கொஞ்ச நாள் தான் லைஃப் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டேப் பூரா கரண்டி ரிமூவ் ஆகி வயர் பூரா உள்ளே போய் விழுந்துடும், தொங்கிட்டு கிடக்கும். ஆனால் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த டேக் அண்ட் டை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்போவும் மோட்டரில் இறக்கினாக்க டேகை யூஸ் பண்ணி இந்த வயரை கட்டுறதுக்கு முயற்சி செய்ய, அதான் சரியாக இருக்கும். இப்போ மோட்டரை உள்ளே இறக்கிடலாமா, இது வந்து V4 பம்புங்க, அதாவது வெர்டிக்கல் பம்பு 4 இன்ச் டயர் கொண்டது. பைப் வந்து நடக்க ஏற்கனவே போட்டிருக்குது 7 இன்ச் டயர் போட்டிருக்காங்க, உள்ளே போகும்போது 5 இன்ச் டயரில் ட்ரில் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த V4 பம்பானது பயன்படுத்துகிறோங்க.
நம்ம இடத்த அந்த மாதிரி வாட்டர் ஈல்டை பொறுத்து நம்ம என்ன பம்புனா பயன்படுத்தலாம். வாட்டர் ஈல்டு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் எத்தனை ஹெச்சி ஓனாக போடலாம், எவ்வளோ தண்ணி எடுக்கலாம், வாட்டர் ஈல்டை பொறுத்து நாம் வாட்டர் இந்த பம்பானது பயன்படுத்துகிறோம். இது வீட்டு பர்பஸ் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நடக்க ஒரஞ்சு பைப்பு தான் போட்டு மேலே விடுறோங்க. மொத்தம் 27 லென்த்து பைப்பு இருக்குங்க கையில், 27 இறக்கி விட்ருவோமாங்க. தண்ணியை தொட்டு டைட் பண்ணுறாங்க பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லைங்க, பக்காவும் டைட்டாகும். நம்ம நார்மலாக தூக்கி வச்சு டைட் பண்ணுறதை விட இந்த மாதிரி தண்ணியை தொட்டு டைட் பண்ணால் ஃபுல்லாக பக்காவாக லாக் ஆகும். அதுக்காக தான் அந்த மாதிரி செய்கிறாங்க. கை டைட் வச்சா போதுங்க, கையில் ஃபுல்லாக டைட் பண்ணால் போதும், பைப் இருந்தால் அதுக்கு தேவையில்லைங்க, பக்கவா லாக் ஆகிக்கும். ஒரு கரண்ட்டு போது டைட்டாக இருக்கு சொன்னால் நம்ம பைப் ரிஞ்சை பயன்படுத்தலாம், கீழே ஒரு கிளாம்பை யூஸ் பண்ணிவிட்டு மேலே பைப் ரிஞ்சை யூஸ் பண்ணி கலட்டலாங்க. ஆனால் இறக்கும் போது கை டைட்டே போதுமானதுங்க, நல்லாவே லாக் ஆகி பிடிச்சிக்கும். பைப்பெலாம் இறக்கி முடித்தாச்சுங்க, எண்ணில் போடக்கூடிய இந்த காயில் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி எண்ணார்வியானது வெர்டிக்கலாக பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரலாம். வெர்டிக்கலாக பயன்படுத்தினா உங்களுக்கு தண்ணியை வந்து டக்க டக்கு லாக் பண்ணி பிடிக்கிற வாய்ப்பு அதிகரிக்கும், அதனால் வெர்டிக்கலாக பயன்படுத்துகிறாங்க. மோட்டர் ஆஃப் பண்ண உடனே டக்குனு என்ஆர்வி கீழே விழுந்துடும். என்ஆர்வி இல்லாமல் இந்த மாதிரி 300 அடி 200 அடிலாம் இறக்குறங்கிறது தவறான ஒன்று. என்ஆர்வியை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு இந்த வாட்டர் ஹேமரிங் சொல்லி சொல்லுவாங்க, தண்ணியானது கீழே இருக்கக்கூடிய இம்பரை அடித்து காலி பண்ணுறது. அந்த வாட்டர் ஹேமரிங்னால சீக்கிரமே பம்ப் அவுட் ஆக வாய்ப்பு உண்டு. அதனால் வாட்டர் ஹேமரிங்கை தடுக்கணும்னு சொன்னால் என்ஆர்வியை அவசியமாக பயன்படுத்தியே தீரணும். ரெண்டு பம்பு ரெடி ஆச்சுங்க, ஒரு பம்பானது ஓப்பன் பெல் சப்ரஸர் பம்பு, இன்னொரு போர்வெல் பம்பை இறக்கியாச்சு. போர் மூடிய லாக் பண்ணி உள்ள இறக்கிட்டுருக்காங்க நண்பர். இந்த மோட்டர்லேருந்து வரக்கூடிய வாட்டர் அவுட்புட் ஆனது நேராக சம்புக்கு தான் போங்க, சம்புலேருந்து நடக்க மேலே டேங்க் ஏற்றப்படும். இதில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்டார்டர் ஆனது ட்ரை ஆகிட்டாவோ அல்லது ஷார்ட் சர்க்கியூட்டோ ஓவர்லோடோ டைமர் ஆப்ரேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்டருக்கு உண்டுங்க. இந்த மாதிரி ஸ்டார்டர் ஆனது நம்மளோட பிராண்டில் தான் கிடைக்குதுங்க.
இந்த மாதிரி பைப் என்றில் இந்த மாதிரி யூரியன் பயன்படுத்துறது நமக்கு நாளைக்கு ஏதேனும் ஃபெயில் ஏற்பட்டுச்சுன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த யூரியன் அது பயன்படுத்துகிறோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கூடுதல் வேற எங்கேயே சுற்றி வச்சிடலாங்க. இதுதான் நம்மளோட ட்ரை ரன் டைமர் எல்லாமே உடைய பேருங்க. இப்போ மோட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாமாங்க. இதுதான் நம்மளோட சம்ப்பு, தண்ணி எந்த அளவுக்கு ஊற்று நீங்கள் பார்க்கலாம். பாருங்க தண்ணியோட ப்ரெஷர் பாருங்கள்.